ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ருசியான, ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு நண்டு, செட்டிநாடு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் அதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இப்போ வந்து இந்த நண்டு மசாலாவுக்கு வந்துட்டு நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் உப்பு போட்டு இந்த மாதிரி பரட்டி வச்சுருக்கோம். இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னென்ன நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா, இங்கே வந்துட்டு சீரகம், சோம்பு, பட்டை, இதை தாளிக்க போகிறோம் நம்ம, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கோம். அப்படியே ஒன்று ரெண்டு தட்டி வச்சுக்கலாம். பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் இந்த மாதிரி சும்மா நார்மலாகவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரஃப்லி சாப் பண்ணாலே போதும். அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து தாளிச்சிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்துட்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எல்லா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு, ஜீரகம், பட்டை போட்டு தாளிக்கலாம். அது சோம்பு, ஜீரகம், அப்புறம் பட்டை கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே இது பச்சை மிளகாயும் தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லெண்ணையோட நல்லா அது வந்து வதங்கி வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டு மசாலா வந்து எங்கள் மம்மி ஸ்டைல், எங்கள் அம்மா ஸ்டைல் நண்டு மசாலா. நல்லா வதக்கிக்கோங்க அந்த பூண்டை இந்த பச்சை ஆட போகிற வரைக்கும். இப்போ வந்து வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறது கம்மி கம்மன வாசம் சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம், இதில் வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து இதுமாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடும். இந்த பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த சரி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். மூடி வச்சு மூடிடுங்க. நல்லா தக்காளி வந்துட்டு அதுவே கரைஞ்சிடும் நல்லா. இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மிக்சரில் நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக, நல்லா கொஞ்சம் நல்லா ஃபைனாக வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதில் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. சோம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நான் வந்து மல்லிப்பொடி சேர்க்க போகிறேன். மல்லிப்பொடியில் வந்துட்டு சோம்புலாம் போட்டு தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் அதில் சேர்க்கல. அப்படி உங்கள் மல்லிப்பொடியில் வந்து சோம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். கசகசை வேணும்னு நினைக்கிறவங்க கசகசை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சு மூடி வச்சோம். ஸோ நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. இனி வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். மல்லிப்பொடி, ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி,
பெப்பர் ஜீரக பொடி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் ஜீரக பொடி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அது நல்ல உங்களுக்கு அந்த பெப்பரோட வாசம் வந்து நல்ல காரம் நல்லா இருக்கும் அது நண்டுக்கு கண்டிப்பா சேர்த்துக்கணும் நல்லா அந்த mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலைய இப்போ இதுல நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் இந்த மசாலையோட நண்டை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம் தண்ணி ஊத்தாம அந்த மசாலா போட்டோம் பாத்தீங்களா அதுக்கப்புறம் நண்டை போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க நண்டை 5 நிமிஷம் இப்படி வச்சிருங்க அது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட வதங்கி வரட்டும் இப்போ வந்துட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு அந்த கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியும் சேர்த்துருங்க தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு ரொம்ப குழம்பா வேணும்னா நீங்க தண்ணி அதிகமா ஊத்திக்கலாம் இல்ல திக்கா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைவா ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டாச்சு இப்போ வந்துட்டு உப்பு போட்டு இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா உப்பு போட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க நண்டு வேகட்டும் இங்கே பாருங்க நல்லா நண்டு குழம்பு போச்சுட்டு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்துட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் கொதிக்க விட்டேன் நண்டு வேகிறதுக்கு அதுக்கப்புறம் இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான நண்டு கிரேவி ரெடி பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா நீங்களே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ருசியான செட்டிநாடு நண்டு கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்